சில படங்கள்ல நடிச்சாலும் தன்னோட லுக் அண்ட் கலர்னாலையும் தமிழ் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை ராஜலட்சுமி. இவங்க நடிச்ச ஜூலி 2 படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துல இவங்க படுகவர்ச்சியா நடிச்சிருக்காங்க. ஒரு காட்சியில இவங்க கவர்ச்சியா நடிக்கும் போது இந்த படத்தோட இயக்குனர் இவங்களுக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். நடிகை ராயலட்சுமி கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு மேல சினிமாவில் தன்னை நிரூபிக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தமிழ்ல அறிமுகமாகி தொடர்ந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் இவங்களால தன்னை சரியா அடையாளப்படுத்திக்க முடியல. இவங்க கடைசியா கைதி நம்பர் 150 படத்திலையும் மொட்டசிவா கெட்டசிவா படத்திலையும் ஒரு குத்து டான்ஸ் ஆடி இருக்காங்க. இப்போ ராயலட்சுமி ஹிந்தியில ஜூலி 2 படத்துல ஜூலியா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை தீபக் சிவதானிங்கிறவரு டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் தான் 2004 ஜூலி 1st பார்ட் டைரக்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய கிளாமரான காட்சிகள்லாம் இருந்தது. இந்த படம் அந்த டைம்ல பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு கலக்கு கலக்குச்சு. திரும்பவும் 19 வருஷம் கழிச்சு இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டான ஜூலி 2 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்துல ராயலட்சுமி கதைக்கு இம்பார்ட்டன்ட் ரோலான ஜூலி ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே செகண்ட் பார்ட்லயும் கவர்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. அந்த அளவுக்கு ராயலட்சுமி கவர்ச்சியா நடிச்சிருக்காங்க. இதுல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டை ராயலட்சுமி ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துல நான் நிறைய கவர்ச்சி காட்சிகள்ல நடிச்சிருக்கேன். எனக்கே இந்த கவர்ச்சி காட்சிகள்ல நடிக்க ரொம்பவே தயக்கமா இருந்துச்சு. ஏன்னா நான் நடிக்கும் போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேர் இருந்தாங்க. அதனால எனக்கு கிளாமர் சீன்ல நடிக்கவே ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. என்னால முடியாது, நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தப்போ டைரக்டர் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணாரு. என்னோட கஷ்டத்தை பார்த்த டைரக்டர் எனக்காக ஷூட்டிங் ஸ்பாட்ல தேவையே இல்லாம நின்றுட்டு இருந்தவங்க எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு யார் தேவைப்படுறாங்களோ அவங்கள மட்டும் இருக்க வச்சு கிளாமர் சீன்ஸை ஷூட் பண்ணதா ஒரு பேட்டியில நடிகை ராயலட்சுமி சொல்லியிருந்தாங்க. இந்த படமாவது ராயலட்சுமிக்கு கை கொடுக்குமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.